ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். சரி, இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாமா? அது என்ன கதைன்னா, ஏசப்பா சொன்ன உண்மை கதை. சரி, நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு நாள் ஒரு ஊரில் ஒரு எஜமானர் இருந்தார். அந்த எஜமானருக்கு நிறைய வேலைக்காரங்க உண்டு. அந்த வேலைக்காரங்களில் ஒரே ஒரு வேலைக்காரங்க வறுமையால் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை, பிள்ளைங்களுக்கு கூட சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை. அதனால் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, ராஜாக்கிட்ட போய் காசு கேட்டாங்க. அப்புறம் ராஜா வந்து அவங்களுக்கு 1000 வெள்ளி காசு கொடுத்தாங்க. அதை அவங்க செலவு பண்ணி நிறைய தீந்து போச்சு. அதனால் ஒரு நாள் திடீர்னு ராஜா வந்து அவங்கள கூப்பிட்டு வச்சு, என்னோட 1000 வெள்ளி காசு நீ எனக்கு திருப்பி தரவில்லையே, ஏன் அந்த 1000 வெள்ளி காசு இப்போ நீ எனக்கு தரணும்னு சொன்னாங்க. அதனால் அவர் வந்து அந்த ராஜா கிட்ட வந்து அழுது கேட்டாங்க. அப்போ ராஜா, என்னை மன்னிச்சிருங்க ராஜா, இப்போ என்கிட்ட காசு இல்லை, அதை அவ்வளோ செலவு பண்ணிட்டேன், பசங்களுக்கு எதுவுமே சாப்பிட்றதுக்கு எதுவுமே கொடுக்க முடியலன்னு சொன்னாங்க. அந்த வேலைக்காரர் வந்து வறுமையினால் ரொம்ப கஷ்டப்பட்டார், குடும்பத்தை கூட நடத்த முடியல. அப்போ சொல்லி எஜமானர்கிட்ட சொன்னார். அப்போ அந்த எஜமானர் வந்து அவரோட கஷ்டத்தை புரிஞ்சு எல்லா காசையும் மன்னிச்சிட்டார். அந்த வேலைக்காரர் வந்து ராஜாவுக்கு நன்றி சொல்லி ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு போனார். அவர் வந்து ராஜாவுக்கு நன்றி சொல்லிட்டு வீட்டுக்கு போகிற வழியில் அவரோட எதிரில் அவர்கிட்டருந்து 100 ரூபா வெள்ளி காசை கடன் வாங்கினவர் வந்துட்டு இருந்தார். இப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, நான் உனக்கு தந்த 100 வெள்ளி காசை இப்போ நீ எனக்கு திருப்பி தந்தே அவனு சொல்லி அவரை துன்பப்படுத்தி அடித்தார். அவரை அடித்ததை வந்து அவங்களோட அடிச்சு ரொம்ப கஷ்டப்படுத்தி கேட்டார். அப்போ யார் பார்த்தாங்கன்னா இந்த எஜமானரோட சேவைக்காரங்க வந்து பார்த்தாங்க. அப்போ பார்த்து அவங்க வந்து அடிக்காதடா அடிக்காதடான்னு சொல்லி பார்த்து பிறவும் அவங்க வந்து ராஜா எஜமானர்கிட்ட போய் சொன்னாங்க, எஜமானரே நீங்கள் ஒருத்தங்களை 1000 வெள்ளி காசை கொடுத்து நீங்கள் ஒருத்தங்களை மன்னிச்சு விட்டீங்கள, அவங்க வந்து இன்னொரு ஆளுக்கு 100 வெள்ளி காசு கொடுத்துட்டு இப்போ உங்களை அடித்து வாங்கிட்டு இருக்காங்க சொன்னோன்னா ராஜா ரொம்ப கோவப்பட்டு அவங்கள இழுத்துட்டு வர சொன்னாங்க. அப்புறம் ராஜா சொன்ன மாதிரி அவங்கள இழுத்துட்டு வந்தாங்க. அப்புறம் ராஜா வந்து சொன்னாங்க, நான் உனக்கு 1000 வெள்ளி காசுக்கு மன்னித்து விட்டேன்னே, அவனை 100 வெள்ளி காசுக்கு நீ அவனை மன்னித்து விடலையே, ஏன் அதற்கான பதிலே கூறுன்னு சொன்னாங்க. அப்போ அவர் வந்து அழுது எவ்வளோ கெஞ்சி பார்த்தாரு, ஆனாலும் ராஜா அவங்கள விடவே இல்லை. இந்த நீ என்கிட்ட இந்த வாங்கின 1000 வெள்ளி காசை இப்போ நீ எனக்கு இப்போ திருப்பி தரணும்னு சொல்லி அவங்கள கொண்டு போய் சிறையில் அடைக்க சொல்லிட்டாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையிலேருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, அந்த எஜமானர் வந்து வேறு யாருமே இல்லை, நம்ம ஏசப்பா தான். நம்ம 100 வாட்டி பாவம் செஞ்சோம், அதையெல்லாம் ஏசப்பா மன்னித்தார். சிலுவையில் அரைஞ்சி ரத்தம் சிந்தி நம்மளை மன்னித்தார். நம்ம வந்து எல்லாரையுமே பொய் சாலிச்சு சொல்லி அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தி அள வச்சிட்ருப்போம். ஆனால் ஏசப்பா வந்து அப்படி கிடையாது, எல்லாரையுமே மன்னிப்பார். நம்மளும் ஏசப்பா மாதிரி எல்லாரையுமே மன்னிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.